வணக்கம் நண்பர்களே, இப்போது பொதுமணிப்பில் வந்து நிறைய பசங்க வந்து ஊருக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க எல்லோரும் கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமணிப்பில் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்னா திரும்ப நாங்கள் மலேசியாவுக்கு நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுமணிப்பு திட்டத்தில் ஊருக்கு போனவங்க எல்லாருமே வந்து லைஃப் டைம் பேன் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களால கண்டிப்பாக வந்து திரும்ப நாட்டுக்குள்ளே மலேசிய நாட்டுக்குள்ளே என்ட்ரியாக முடியாது. இதுவே வந்து இந்த காம்பவுண்ட் பேமெண்ட், அதாவது காம்பவுண்ட் ஃபைன் கட்டியிருப்பாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்க 1100, ஒரு இந்த 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து 2100, 1 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க 3100, இந்த மாதிரி ஃபைன் கட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து 5 வருஷம் பேன் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்கெல்லாம் வந்து நாட்டுக்குள்ளே மலேசிய நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 மந்த் விசாவில் வந்துட்டு திரும்ப எக்ஸ்ட்ராவாக 1 மாதம் 2 மாதம் தங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த 3 மாதத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்லேயே ஃபைன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. இந்த 1 இயர் வந்து நம்ம வந்து மலேசியாவுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இது தான். ஸோ 3 மாதத்துக்கு உள்ளே இருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தங்கியிருந்தவங்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1 இயர் பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுவே வந்து இந்த காம்பவுண்ட் பேமெண்ட், 6 மாதத்துக்குள்ளே அப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே 1 வருஷத்துக்கு மேலே இருந்த அந்த பேமெண்ட் ஃபைன் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறவங்களாம் 5 வருஷம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் 5 வருஷம் கழித்து போகலாம். ஆனால் இந்த பொதுமணிப்பு திட்டத்தில் வந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து நீங்கள் போகவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ 5 வருஷம் முடிஞ்சவுடனே கூட அந்த பசங்க, அந்த காம்பவுண்ட் பேமெண்ட் ஃபைன் கட்டிட்டு வர்றவங்க 1100, 2100, 3100 அவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் கழித்து கூட பர்மிட்டில் கூட போகலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதனால் பொதுமணிப்பு திட்டத்தில் போகிறவங்க எல்லோரும் கவனிச்சுக்கோங்க, லைஃப் டைம் மலேசியாவுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. அதுதான் வந்து இந்த பொதுமணிப்பு திட்டத்தில் இருக்கிற ரூல். ஓகேவா? வேறு எதுவும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.